ஈரோடு சாலையோர உணவகங்கள், பழக்கடைகளில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தினர். திடீர் சோதனையில் 75 கிலோ தரமில்லாத மாம்பழங்கள் பறிமுதல். ஈரோட்டில் சாலையோர பழக்கடைகள் அதிகமாக செயல்பட்டு வருகின்றன. குறிப்பாக காந்திஜி ரோடு, சென்னைமலை ரோடு, கரூர் ரோடு, நசியனூர் ரோடு, சத்திரோடு உள்ளிட்ட முக்கிய சாலைகளில் சாலையோர உணவகங்கள், பழக்கடைகள் உள்ளன. விற்கப்படும் இந்த பழங்கள் இயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்டதா என்று உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தினர். மாவட்ட உணவு பாதுகாப்பு மற்றும் நியமன அதிகாரி தங்க விக்னேஷ் தலைமையில் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். ஈரோடு காந்திஜி ரோடு, சென்னைமலை ரோடு, கரூர் ரோடு ஆகிய இடங்களில் உள்ள 20-க்கும் மேற்பட்ட சாலையோர கடைகளில் சோதனை நடத்தப்பட்டது. அப்போது மாம்பழம், வாழை உள்ளிட்ட பழங்களை அதிகாரிகள் கையில் எடுத்து பார்வையிட்டனர். இந்த சோதனையில் செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்ட பழங்களும், சாப்பிடுவதற்கு தகுதி இல்லாத அழுகிய நிலையில் உள்ள பழங்களும் விற்பனை செய்யப்பட்டு வந்ததை கண்டுபிடிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அழுகிய நிலையில் இருந்த 50 கிலோ மாம்பழங்களையும் செயற்கை முறையில் பழுக்க வைக்கப்பட்டு 25 கிலோ மாம்பழங்களையும் பறிமுதல் செய்தனர். மேலும் சாலை ஓரங்களில் செயல்பட்டு வரும் உணவகங்களில் சோதனை செய்தனர். 10 கடைக்காரர்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸு வழங்கப்பட்டு 3 கடைகளுக்கு தலா 3 ரூபாய் 1000 அபராதம் விதித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தனர். இனி தரமில்லாத பழங்களை விற்பனை செய்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பேட்டி மாவட்ட உணவு பாதுகாப்பு மற்றும் நியமன ட்ரைனிங் தருவோம்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் சார். அதே போல் மக்களுக்கு ஏதாவது ஒரு குறைகள், உணவு பாதுகாப்பு சம்பந்தமாக ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா 9444-0-4232 அப்படிங்கிற நம்பருக்கு அவங்க தெரிவித்தாங்கன்னா 48 மணி நேரத்துக்குள்ள நாங்கள் நடவடிக்கை எடுத்து நாங்கள் தெரிவிச்சு விடுறோம் சார். இப்போ பழங்களுக்கு இடையில் அந்த எத்திலின் பொருள் வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த கெமிக்கல், அதனால என்ன மாதிரி எஃபெக்ட் ஆகும் சார்? இப்போ பப்ளிக் வந்து அதை சாப்பிடும் போது என்ன மாதிரி பாதிப்பு ஆகும், அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை? எஃப்எஸ்எஸ்ஐ உணவு பாதுகாப்பு தரநிலை சட்டத்தின்படி வந்து பார்த்திங்கன்னா எத்திலின் சாஷேன்னு ஒன்று சொல்லுவாங்க, அது பேர் என்ட்ரைப்புன்னு. அந்த என்ட்ரைப்புங்கிறத வந்து ஆக்சுவலி நம்ம கூகுளில் நீங்கள் போட்டு பார்த்தீங்கனால எஃப்எஸ்எஸ்ஐயில் எந்த அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஒரு 6 நம்பர் இருக்குது. அந்த பேக்கெட்டில் 6 நம்பர் போட்டே இருக்கும். அந்த பேக்கெட்டை நாங்கள் என்ன பண்ண சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு சின்னதாக ஒரு கோல் மாதிரி போட்டுட்டு அதை அப்படியே உள்ளே வைக்கலாம். அதனால் வந்து எந்த கெடுதி இல்லைங்கிறத வந்து ஆக்சுவலி ஏற்கனவே சயின்டிஃபிக்காக வந்து ரிசர்ச் பண்ணி தான் இது பண்ணியிருக்காங்க. இது போக எத்திலின் கேஸ் சாம்பர்னு சொல்லுவாங்க. எத்திலின் கேஸ் சாம்பருங்கிறது வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஒரு கேஸ் சாம்பரு. அது வந்து பெரும்பெரும் நகரங்களில் அந்த மாதிரி வந்து கேஸ் சாம்பர் வச்சு புகை மூட்டை மாதிரி பண்ணி அதை வந்து செயற்கையாக வந்து இந்த மாதிரி வந்து பழக்க வைப்பாங்க. இந்த 2 மட்டும்தான் வந்து ஆக்சுவலி அலௌடு. இப்போ எத்திலின் ஸ்ப்ரே, இந்த எத்தப்பியான் ஸ்ப்ரே அதெல்லாம் சொல்லுவாங்க, அந்த ஸ்ப்ரே அப்படிங்கிறதெல்லாம் நாட் அலௌடு. ஸோ இப்போ நாங்கள் வந்து இன்றைக்கி வரைக்கும் பார்த்ததில் அந்த சாஷேன்னு ஒன்று இருக்குது. ஸோ நிறைய பேர் இப்போ அந்த சாஷே வந்து நாங்கள் அலோவ் பண்ணோன்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக சாஷே மாதிரியே போட்டு அதை வந்து டூப்ளிகேட்டை நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சாஷே வந்து ஆக்சுவலி எஃப்எஸ்எஸ்ஐ அப்ரூவ்டா அப்படிங்கிறத நாங்கள் எந்த கடையில் அவங்க வாங்கியிருக்காங்களோ அந்த கடையில் அவங்கக்கிட்ட இந்த பில்லை நாங்கள் கேட்போம். எஃப்எஸ்எஸ்ஐ அப்ரூவ்டு இல்லைன்னா நாளைக்கு இதை நாங்கள் அழிச்சிருவோம். எஃப்எஸ்எஸ்ஐ அப்ரூவ்டுனா நாங்கள் அந்த எந்த கடைக்காரங்களோ அந்த கடைக்காரங்கிட்ட பர்டிகுலர் மாங்காவை நாங்கள் ஒப்படைச்சிருவோம். நாங்கள் இது வரைக்கும் அந்த மாதிரி ரயிலில் எதுவும் பிடிச்சப்பட்டுட்டா? இல்லை இல்லை சார், ஆக்சுவலி என்ன அப்படின்னா, இன்றைக்கும் நம்ம ஊர் வந்து சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய விவசாய பூமி இருக்குது. ஆக்சுவலி வந்து நமக்கு கடைகளில் நாங்கள் போய் பார்க்குறப்போ நிறையா வந்து செயற்கையாக பழுக்க வைக்கிற மாம்பழங்கள்ங்கிற மாதிரி நமக்கு தெரியுது. பட் ஆனால் அங்கே போய் பார்த்தோம், நாங்கள் கார்பரேட் கற்கோளோ இல்லாமல் இந்த மாதிரி எத்திலின் பேக்கெட்டோ நாங்கள் கண்டுபிடிச்சது இல்லை. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் கேட்குற கடை வியாபாரிகளே இல்லை சார், எங்களுக்கு வரும்போதே இந்த மாதிரி பழுத்து தான் வருது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. ஸோ இன்ன வரைக்கும் நாங்கள் பார்த்து வந்தது இல்லை. ஏதாவது கெட்டுப்போன பொருட்கள் இருந்தால் மட்டும் நாங்கள் எடுத்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்கோம். நாங்கள் மேலும் இந்த நடவடிக்கை தொடரும் சார். சரி, தேங்க்யூ.